வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ, வணக்கம் குருஜி நேரம். யார் இங்க இருந்து? ஐயா, நான் வெங்கடேஷ், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. கோயம்புத்தூர்ல இருந்தா? 23/7/1970. பிறந்த நேரம் சொல்லுங்கய்யா. வியாழக்கிழமை காலை 7 மணி, கோயம்புத்தூருங்க. காலை 7 மணி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. என்னங்க ராசி நட்சத்திரம்? ராசி நட்சத்திரம் வந்து மீன ராசி, கடக லக்னம், உத்திரட்டாதி நட்சத்திரம். கடக ராசி, உத்திரச்சாறு, உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லுங்க. சார், வாழ்க்கையில ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குங்க. வருமானம் இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு இருக்கீங்க சார். வாழ்க்கையில இருந்து முதல்ல இருந்து பிறந்ததுல இருந்தே இப்படியேதான் இருக்குங்க சார். 2011 இருந்து அதிகமா இருக்கு, 7 வருஷமா ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆமாங்க சார், ரொம்ப மோசமா இருக்குங்க சார். 2011 இருந்து உங்களுக்கு சுக்கரதசை ஆரம்பிச்சிருக்கு. கடக லக்னத்திற்கும் மீனராசிக்கும் பாவியான சுக்கரன் வந்து ராகுகேதுக்களோட சேர்ந்து ஒரு பகை வீட்டில் இருக்கிற ஒரு நிலைமையில 2011 இருந்தே உங்களுக்கு தொழில் ரீதியிலான சிக்கல்கள் இருக்கும். பணமே இல்லாத நிலைமை இருக்கு இல்லையா? ஆமா, லக்னம் லக்னாதிபதி எப்போ வந்து ஒரு இந்த அமைப்புல இருக்கும்போது ஒரு பாவ அவயோக தசை நடக்கும்போது சில சிக்கல்கள் இருந்துதான் தீரும். இந்த அமைப்பு தற்போது இப்ப நடந்துகிட்டு இருக்கிற அமைப்பு வந்து சுக்கரதசையுடைய பிற்பகுதியில் இருந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். கஷ்டப்படுறதான் கஷ்டப்படுறீங்கன்னா ஒரு 1 வருஷம் தான். ராகு வந்து இப்ப உங்களுக்கு சுக்கரதசையில ராகு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த ராகு புக்தியிலே 2 விதமான பலன்கள் நடக்கும். எப்பவுமே கடக லக்னத்திற்கு சனி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் நல்லது நடக்காது. கடந்த 1.5 வருஷ காலமா ரொம்ப அவசரப்பட்டு இருப்பீங்க. கடன் தொல்லை அதிகமா இருக்கா? கடன் தொல்லையில தான், அதாவது சனி சம்பந்தப்பட்ட கடன் வாங்காமையே கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு இருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன கடன்கள் எல்லாம் வாங்கியிருக்கேன், பெரிய அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல. கடக லக்னத்திற்கு சனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்பவுமே நல்லதா இருக்காது. அந்த அமைப்பின்படி தற்போது சனியின் வீட்டில் இருக்கிற ராகு புக்தி உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த புக்தியை 2 பிரிவா பிரித்து பலன் சொல்லணும். முதல் பகுதி வந்து உங்களுக்கு 8ஆம் வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் செய்யும். 8ல இருக்கிற ராகு சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிற ராகு முதல் 1.5 வருஷங்களுக்கு அந்த 8ஆம் இடத்து பலனை தான் செய்வார். பின் 1.5 வருஷம் நல்லா இருக்கும். ஆகவே 2019 ஜூலை மாதத்திற்கு பிறகு இந்த அமைப்பில் உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். முழுமையாக 2021ஆம் ஆண்டிலிருந்து சுக்கரதசையுடைய பிற்பகுதியிலிருந்தே உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். 4ஆம் இடத்து ஆதிபத்திய பலனாக செய்ய ஆரம்பிப்பாரு. 4ஆம் இடத்து பலன் செய்யும் போது சுக்கரன் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல மேன்மையான பலன்களையும் ஒரு நல்ல வசதியான இது அமைப்பு சொந்த வீடு வாசல் இதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறார். 4ஆம் வீட்டிற்கு 11ல தான் அவர் இருக்கிறாரு. ஆகவே இந்த வருஷம் அடுத்த வருஷம் ஜூலை வரைக்கும் உங்களுக்கு பொருளாதார நிலைமையில ரொம்ப பெரிய கஷ்டங்களும் கொஞ்சம் சமாளிக்க முடியாத நிலைமையும் இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஜூலை மாதத்திற்கு பிறகு நல்லா இருப்பீங்க. 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு சுக்கரதசை குரு பக்தியிலிருந்து உங்க வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாம மேம்பட்ட ஒரு அமைப்பில் இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம். யார் எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? பொதுவாவே ஹலோ. கொஞ்சம் சத்தமா பேசுங்க. வணக்கம் சார், நாங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து கால் பண்றோம் சார். சொல்லுங்க. மனைவிக்கு பாக்கணும் சார். சொல்லுங்க. மனைவி நேம் ரம்யா. பிறந்த தேதி வருஷம் சொல்லுங்க. 13/10/1995. 13/10/1995. பிறந்த நேரம் சொல்லுங்க. ஈவினிங் 5:39, 5:39. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கய்யா. ராசி ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம், மீன லக்னம். ஐயா இருக்காங்க, கேள்வி கேட்கலாங்கய்யா. வணக்கம் ஐயா. ஏன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? கவர்மெண்ட் வேலை ஏதாவது கிடைக்குங்களா ஐயா? அதுக்காக ரிஷப ராசிக்கு இப்ப கோட்சார ரீதியா பார்த்தா அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. ஓகே ஐயா. அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கும் போது 1.5 வருஷமா உங்களுக்கோ மனைவிக்கே ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆமாங்க ஐயா. மனைவியோட ஒரு 1.5 வருஷமாவே கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். ராகுதசை சுக்கரபுக்தியும் கடந்த 3 வருஷமா நடந்திருக்கிறதுனால ஒரு 3 வருஷமாவே உங்க மனைவிக்கு நல்ல பலன்கள் இல்ல. தனுசு மீன லக்னத்திற்கு இந்த இப்பதான் சொன்னேன், தனுசு மீன் போன நேருக்கு சொன்ன மாதிரிதான், தனுசு மீன லக்னத்திற்கு சுக்கரபுக்திகள் சுக்கரதசைகள் இந்த நல்ல விதமான பலன்களை செய்யாது. அந்த அமைப்பின்படி தனுசு லக்னம் ராகுதசை சுக்கரபுக்தி உங்க மனைவிக்கு திருமண அமைப்பை மட்டும் கடந்த 3 வருடங்களில் திருமணம், புருஷ கணவன் இந்த மாதிரியான அமைப்புகளை மட்டும்தான் கொடுக்கும். வர்ற 26ஆம் நடுப்பகுதியில திருமண அமைப்புகளை மட்டும்தான் கொடுக்கும். கடந்த ஒரு 3 வருஷமாவே
உங்க மனைவிக்கு வந்து மிகப்பெரிய நல்ல பலன்கள் எதுவும் நடக்கல. ராகுதசை சுக்கரபக்தி, பொதுவா சுக்கரதசை சுக்கரபக்தி மீன லக்னக்காரர்களுக்கு நன்மைகளை செய்யாது. அந்த அமைப்பின்படி ஒரு தாம்பத்திய சுகத்தை கொடுக்கறதுக்காக திருமண அமைப்பை மட்டும் கொடுத்துருக்கோம். இதே நேரத்தில் நாளைக்கு 26ஆம் தேதி நவம்பர் 26ஆம் தேதியிலிருந்து உங்க மனைவிக்கு சூரிய பக்தி ஆரம்பிக்குது. இந்த சூரிய சந்திர செவ்வாய் பக்திகள் மிகப்பெரிய நல்ல மேன்மையான ஒன்று. ரெண்டாவது, மீன லக்னமாகி 9-10 கூடிய குருவும் செவ்வாயும் 9ஆம் இடத்துல சேர்ந்துருக்கிறது மிகப்பெரிய யோகம். இன்னும் ஒரு 3.5 வருஷம் கழிச்சு குருதசை உங்க மனைவிக்கு ஆரம்பிக்குது. வயசு இப்பன்னா உங்க மனைவிக்கு 23-24 வயசு தான் ஆகுது. 28 வயது முதல் வாழ்க்கையில எல்லா விதமான நல்ல அமைப்புகளையும் இருக்கக்கூடிய ஜாதகம் உங்களுடைய மனைவியோடது. இன்னொன்று, மனைவியை வச்சு உங்களை பார்த்தா 7ஆம் இடத்து அதிபதியான புதன் உச்சமாக இருக்கிறார். ஆகவே இந்த பெண்ணை திருமணம் செய்த நீங்கள் இந்த பெண்ணால நல்லா இருக்கணும். இந்த பெண்ணை திருமணம் செய்த நீங்க வந்து இந்த பெண்ணை, இந்த பெண்ணை கழுத்துல தாலி கட்டின நாள்ல இருந்து மேலான ஒரு காலகட்டத்துக்கு வரணும். அந்த காலகட்டம் நாளையிலிருந்து ஆரம்பிக்குது. நாளையிலிருந்து 3.5 வருஷம் இந்த பெண்ணிற்கும் இந்த பெண்ணின் கணவராகிய உங்களுக்கும் ஒரு 3.5 வருஷம் ஃபவுண்டேஷன் ஏற்படும். எப்பவுமே பெண்களுக்கு வந்து நடக்கிற யோக தசைகள் கணவனுக்கு அதிகமாக வேலை செய்யும். கணவனால் நல்லா இருக்கக்கூடிய கலாச்சாரத்தின்படி தான் ஜோதிடம் சொல்லப்படணும் அப்படிங்கிற அமைப்பில் கணவனால் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய மனைவிக்கு இருக்கிறது. அடுத்து வருகின்ற இன்னும் 3 வருஷங்கள் கழித்து வருகின்ற குருதசை தர்மகர்மாதிபதி யோகத்தோட 9-10ஆம் இடங்களில் வலிமையாக இருந்து சந்திரனின் ஒளியை வாங்கிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால நாளையிலிருந்து உங்கள் மனைவியுடைய யோகம் செயல்பட ஆரம்பித்து ஒரு 3.5 வருஷம் ஃபவுண்டேஷன் எனப்படுகின்ற ஒரு அடிப்படை அஸ்திவார நிலைமை உண்டாகி 3.5 வருஷம் கழித்து இந்த பெண்ணுடைய குருதசில கணவனாகிய நீங்கள் புதன் உச்சமான காரணத்தினால ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நாங்கள் ஒடுகுத்தூர்ல ஜெய்சங்கர்மா, ஒடுகுத்தூர்ல இருந்து பேசுறோம், வேலூர் மாவட்டத்துல இருந்து. சரிங்க ஐயா, யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? இப்ப எனக்கே தான் கேட்கணும். எனது வந்து மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். பிறந்த நேரம் சொல்லுங்க. பிறந்த நேரம் வந்து விடியற்கால 5 மணிக்கு 27/11/1965. 11 மாசம். சரிங்க ஐயா, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து விடியற்கால 5 மணிக்குமா. 5 மணிக்கு. என்ன ராசி, என்ன லக்னம், என்ன என்ன? ஹலோ, எனக்கு வந்து உத்திராட நட்சத்திரம். 27/11/1965? ஆமா, 65 சார். அது நீங்க போராட நட்சத்திரம் தானே வருது, அடுத்த நாள் பிறந்திருப்பீங்க. 28 கணக்கு வரும். சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை சார், விடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை. விடிஞ்சா 28. சொல்லுங்க, என்ன கேட்கணும்? ஒண்ணு இல்ல சார், எனக்கு இது மகராசி உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாகம். எனக்கு இப்ப சனி மகா தசையில சனி தசை பிறந்து 8 மாசம் ஆகுது சார். சரி, இந்த சனி தசை எனக்கு எப்படி சார் இருக்கும்? துலாம் லக்னத்திற்கு சனி வந்து ராஜயோகாதிபதின்றது அடிக்கடி நாங்க சொல்றோம். துலாம் லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி சனி. ரெண்டாவது, சனி பகவான் குருவின் பார்வையில இருந்தாலே கெடுதல்களை செய்ய மாட்டார். சரிங்க சார். இந்த அமைப்பின்படி அவரே உங்களுக்கு ராசிநாதன். சரிங்க சார். ராசிநாதன் திசையும் லக்னாதிபதி திசையும் கெடுதல்களை செய்யாது, நல்ல விஷயங்களை செய்யும். அம்சத்துல குருவின் வீட்டுல வளர்பிறை சந்திரனோடு சனி சேர்ந்திருக்கிறார். இந்த அமைப்புல உங்களுக்கு ஜோதிடம் தெரியும்ன்றதுனால கொஞ்சம் விளக்கமாகவே சொல்லுகிறேன். அதாவது சனி குருவின் பார்வையில் இருந்தாலும் குருவின் வீட்டில் இருந்தாலும் கெடுதல்களை செய்ய மாட்டார். அந்த அமைப்பின்படி உங்களுக்கு சனி வந்து 5ஆம் வீட்டில் தனிச்சு இருந்தாலும் அம்சத்துல வந்து வளர்பிறை சந்திரனுடைய, வளர்பிறை சந்திரனோடு இணைந்து குருவின் வீட்டில் இருக்கிறார். ராசியில குருவின் பார்வையில இருக்கிறார். இந்த சனி தசை உங்களுக்கு மிகப்பெரிய யோக தசை. சுயபுக்தி முடிந்ததற்கு பிறகு சதய நட்சத்திரம் 4ஆம் பாகத்திலிருந்து ராகுவும் சுபத்துவமா சுக்கரனோட வீட்டில் தான் இருக்கிறார். அவருக்கு சாரம் கொடுத்த ராகு, சதய நட்சத்திரம் 4ஆம் பாகத்தில் சனி உட்காந்து அவருக்கு வீடு, அவருக்கு சாரம் கொடுத்த ராகு ரிஷபத்தில் சுக்கரனுடைய வீட்டில் உட்காந்து அருமையா ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால இந்த சனி தசை உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மேன்மைகளை செய்யும். 4, 5ஆம் பாவத்திற்குரிய முதல்ல வந்து 5ஆம் பாவத்திற்குரிய அதிர்ஷ்ட வேலைகளை செய்யும். இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் அது சுயபக்தி முடிஞ்சதுக்கப்புறம் சனி புக்தி, சனி தசை புதன் பக்தி ஆரம்பிச்சதுலேருந்து உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட பாவமான 5ஆம் பாவத்துடைய வேலைகள் உங்களுக்கு புத்திர ரீதியாகவும் உங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கிற ரீதியாகவும் உங்களுக்கே சொந்த தொழில் அமைப்புகள்லையும் சனியுடைய காரகத்துவங்கள் வழியாக ஒரு நல்ல அதிர்ஷ்ட அமைப்புகள் வரும். சனி தசையுடைய 16 வருஷமும் உங்களுக்கு 3 வருஷம் சுயபக்தி போக மீதம் 16 வருஷமும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்புகளாக இருக்கும். அதே மாதிரி புதன் திசையும் நல்லா இருக்கும். இப்போ வாழ்க்கையில் ஒரு 53 வயசு ஆயிடுச்சு, பின்னாடி வர்ற ஒரு 35 வருஷம் கிட்டத்தட்ட அந்திம காலம் வரைக்கும் உங்களுக்கு யோக திசைகள் நடக்குது. ஆகவே சனி திசையின் சுயபக்தி முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததுக்கு நன்றி. அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ சார்,
சொல்லுங்க ஐயா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? மேடம், ஈரோட்ல இருந்து கூப்பிடுறேங்க. மேடம், ஈரோட்ல இருந்து கூப்பிடுறீங்க, யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? எனக்குதான் மேடம். சரிங்க ஐயா, பேர் சொல்லுங்க. பேரு ஜீவாங்க. ஜீவா, பிறந்த நேரம் சொல்லுங்க. 5/3/1989 மேடம். 5/3/1983 பிறந்த நேரம்? 3:32 AM. 3:32 AM. ஆமாங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. மகர ராசி, மகர லக்னம், திருவோண நட்சத்திரம். மகர ராசி, மகர லக்னம், திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம். ஐயா இருக்காங்க, பேசலாம். 3:39 AM சார். 3:32ங்க. 3:32 AM. ஆமாங்க சார். சரி, மகர ராசி, மகர லக்னம், திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? வேலை தாங்க சார். ராகதசையில சுக்ரபுக்தி நடந்துகிட்டு இருக்கு. மகர லக்னத்துக்கு எப்பவுமே வந்து சுக்கரன் வந்து நல்ல பலன்களை செய்யக்கூடியவர். பொதுவா இந்த மாதிரியான அமைப்புகள்ல, ஒரு ஏழரச்சனை அமைப்புகள் நடக்கும்போது ஒரு 3 வருஷத்துக்கு உங்களுக்கு வேலையில நிரந்தர வேலை கிடைக்காது. இப்ப வேலை கிடைக்கும், வருகிற பிப்ரவரி மாசம் 18ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வேலை கிடைக்கும். அந்த வேலை வந்து நிரந்தரமான வேலையா இருக்காது. ஒரு 6 மாசத்துல அந்த வேலையை விடுற மாதிரியோ, அல்லது அந்த வேலையிலிருந்து வேற வேற டிபார்ட்மெண்ட் மாதிரி போற மாதிரி இருக்கும். பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதிக்குள்ள வேலை கிடைக்கும். இன்னும் குறிப்பா சொல்ல போனா January 17 பிப்ரவரி 18ஆம் தேதி உங்களுக்கு வேலை கிடைக்கிற காலகட்டம். ஆகவே ஒரு 2 மாசம் சுமாரா தான் இருக்கும். இந்த மகர ராசிக்கு எப்பவுமே ஜென்மச்சனி, ஏழரை ஜென்மச்சனி முடிகிற வரைக்கும் எந்த ஒரு ராசிக்கும் நிரந்தரமான வேலை அமைப்புகள், ஒரு தொழில் அமைப்புகள், ஒரு ஒரு சந்தோஷமாக செட்டில் ஆகிட்டோம் அப்படின்ற நிலைமையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறதில்ல. 32 வயசுக்கு பிறகு நல்லா இருக்கிற ஜாதகம் உங்கள் ஜாதகம். வருகின்ற January 17 பிறகு February 18 அந்த 30 நாட்களில் உங்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும். அந்த வேலை நிரந்தரமான வேலையாக இருக்காது. அதன் பிறகு ஒரு 6 மாசத்தில் ஒரு மாற்றம் வரும். நல்ல வேலை அப்படின்றது 2020 ஏப்ரலுக்கு பிறகு தான் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க, நல்லா இருப்பீங்க. ஆனால் ஜாதகம் வலுவாக இருக்கு. எப்போ வந்து லக்னத்தை ராசியை, லக்னம் ராசி ஒன்றாகி அங்கே புதன் திக்பலமாக புத்திசாலித்தனத்திற்கும் யோகத்திற்கும் கூடிய உங்கள் பாக்கியாதிபதி புதன் வந்து ராசியிலேயே லக்னத்திலையும் உட்காந்து திக்பலமாகி குருவின் பார்வையில் இருக்கிறனால மிகப்பெரிய நல்ல மேன்மையை அடைவீங்க. நல்ல அமைப்பு இது. ராகுதசை சுக்கரபக்தியிலே உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிடும். குருதசையிலிருந்து கொஞ்சம் வாழ்க்கை நல்ல முன்னேற்றமானதாக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததுக்கு நன்றி. அடுத்த நேர் பார்க்கலாம். வணக்கம் குருஜி, நேரம் லைன்ல இருக்கிறீங்க, சொல்லுங்க. ஐயா, நான் சேலத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஐயா. 25/11/1998 25/11/1998 விருச்சிக லக்னம், மகர ராசி. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 7:27 AM. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. ராசி மகர ராசி. மகர ராசி, திருவான நட்சத்திரம், 2ஆம் பாதம். ஐயா இருக்காங்க ஐயா, சந்தேகம் கேட்கலாம் ஐயா. யாருடைய ஜாதகம் இது ஐயா? எங்க மாமாவோட சன்னு ஜாதகம். மச்சனன் ஜாதகம் சொல்லுங்க ஐயா. பொது பலன் சொல்லுங்க. இப்ப வந்து படிச்சிட்டு இருக்கிறான். சரி, இப்ப எப்படி இருக்குங்க சார்? இப்ப வந்து ஃபைனல் இது செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கிறான். சரி, சிறந்த நல்லா படிப்பானா சார்? ராகுதசை படிக்கும் போது காலகட்டத்துல வரும்போதே கொஞ்சம் மாறுபாடான பலனை செய்யும்னு சொல்லி இருக்கிறோம். கவனத்தை கொஞ்சம் திசை திருப்போம். ஆமா சார். ஆமா, 20 வயசுலதான் நடக்குது. 20 வயசுல ராகுதசை 15 வயசுல ஆரம்பிச்சிருச்சு. 15 வயசுல இருந்து ராகுதசை ஆரம்பிச்சாலே பிளஸ் டூக்கு மேல வந்து கவனம் தடுமாறும் படிப்புல இருந்து. சரிங்க சார். அப்படியே கவனம் தடுமாறும், கொஞ்சம் விளையாட்டு தனமா இருப்பாரு. ஆனா அதே நேரத்துல ஜாதகம் வலுவா இருக்கா அப்படின்றதான் பாக்கணும். ஜாதகம் வலுவான ஜாதகமா இருக்கு. லக்னாதிபதி 6/6 மறைஞ்சு 11ஆம் வீட்டுல கொஞ்சம் வலுவான ஒரு அமைப்புல இருக்கிறாரு. லக்னம் லக்னாதிபதியோட சுபகிரகங்கள் தொடர்பு கொண்டாலே கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ராகுதசை முடிஞ்சதுக்கு பிறகு தொழில் ஸ்தானத்தை 10ஆம் இடத்தை பாக்குற குருதசையிலிருந்து இவருடைய வாழ்க்கை ரொம்ப பெரிய நல்ல அமைப்புல இருக்கும். ராகுதசை வரைக்கும் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். ராகுதசை சூரிய பக்தியிலிருந்து, ராகுதசையோட பிற்பகுதியிலிருந்தா நிறைவான அமைப்புகள் ஏற்படும். நல்ல ஜாதகம். ஆனா ஜாதக அமைப்பு நல்ல ஜாதகம். போன நேருக்கு சொன்ன மாதிரி எப்பவுமே இளம் பருவத்துல ஏழரச்சனை வர்றது ஒரு மாறுபாடான பலன்களை, சாதகமற்ற பலன்களை தான் செய்யும். இந்த அமைப்பின்படி இவருக்கு ஏழரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஏழரச்சனை இன்னும் 5 வருஷங்களுக்கு நீடிக்கும். ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு 26-27 வயசுக்கு பிறகு கவலைப்படுறதுக்கு தேவையில்லாத ஜாதகம் அவங்க மச்சன ஜாதகம். நல்லா இருப்பாரு. அடுத்தடுத்து வாழ்க்கையில நல்ல திசைகளே வருது. குருதிசையிலேயே வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. வாழ்த்துக்கள். அடுத்ததற்கு நன்றி. அடுத்த நேரம் பார்க்கலாம் ஐயா. வணக்கம் குருஜி, நேரம் ஐயா. விருச்சிக ராசி பத்தி கொஞ்சம் கேட்கணும் ஐயா. விருச்சிக ராசி தான் நீங்க, விருச்சிக ராசியை பத்தி தானே நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறோம். விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில ஒரு 5 வருஷமா நல்லா இல்லை. 2012ஆம் ஆண்டிலிருந்து விருச்சிக ராசிக்காரர்கள் நல்லா இல்லைன்னு சொன்னோம். இனிமேலும் விருச்சிக ராசியை பத்தி பேசினா போர் அடிச்சு போயிடும். இந்த வருஷம், அதாவது இன்னும் குறிப்பா சொல்ல போனா நேற்றிலிருந்து
சனி வந்து மூலம் நட்சத்திரத்திலிருந்து மாறி போராட நட்சத்திரத்திற்கு போயிருக்கிறார். இந்த போராட நட்சத்திரத்திற்கு சனி எப்போது போகிறாரோ அப்போவே வந்து கேட்டை நட்சத்திரத்தை விட்டு ஒரு நட்சத்திரம் தள்ளி விலகி போய்விட்டார். ஒரு ரவுடி பையன் வந்து உங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், அடித்தவன் அப்படியே கொஞ்சம் தூரம் உங்களை விட்டு விலகி போகிறான். திருமணம் போகிற வரைக்கும் உங்களுக்கு அவனை பற்றி பயம்தான் இருக்கும். திருமணம் திரும்புகிற வரைக்கும் திரும்பி வந்து எங்கே அடிப்பானோ அப்படின்ற பயத்திலே தான் நின்றுகிட்டு இருப்போம். திருமணம் திரும்பிட்டான்னா கொஞ்சம் மனம் நிம்மதி அடைஞ்சிடும், ஆகா பரவாயில்ல இனிமேல் அவனால் அடி வாங்க மாட்டோன்ட்டு. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இனிமேல் விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த விதமான சோதனைகள் இல்லாமல் நல்லா இருப்பாங்க. நேரம் வணக்கம் குருஜி, நேரம் லைன்ல இருக்கீங்க சொல்லுங்க. விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி. விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி. கன்னி லக்னம். கன்னி லக்னம் ஐயா இருக்காங்கம்மா, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். இப்ப தனமா விருச்சிக ராசி பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம், சொல்லுங்கம்மா என்ன கேள்விமா கேட்கணும். வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா, சொல்லுங்கம்மா. குழந்தைக்கு பிறக்கிறப்ப பூர்வீக சொத்து வீடு எல்லாமே இருந்துச்சு குருஜி, எதுவுமே இல்ல. சரி, குழந்தையோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி பத்தி இப்பதாம்மா பேசிக்கிட்டு இருக்கோம். விருச்சிக ராசிக்காரர்கள் ஆமாங்க குருஜி, இந்த எல்ற சனியில எல்லாமே போயிருச்சு. குழந்தையோட ஃபியூச்சராவது எப்படி இருக்கும்? குழந்தை நல்லா இருப்பாளா? நீங்க ரெண்டு பேரும் என்ன ராசி, கணவன் மனைவி? அவரு குழந்தையோட அப்பா வந்து கடக ராசி, நான் வந்து கன்னி ராசி. சரி, விருச்சிக ராசி இருக்கிற குடும்பத்துல கடந்த 5 வருட காலமாக வேதனைகள் இருக்குது அப்படின்றத எழுதிக்கிட்டோம். நம்ம விண்டிவி நிகழ்ச்சியில சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆமாங்க குருஜி. அதே நேரத்துல குழந்தையாலதான் அந்த பிரச்சனைன்னு சொல்லிடக்கூடாது. இந்த அமைப்புல உங்க கர்மாவின் படிதான் எல்லாம் நடக்கும். விருச்சிக ராசியில ஒருத்தர் வீட்டுல இருக்கிறாரா, நம்முடைய கர்மாவின் படிதான் அமைப்பு. அதே நேரத்துல பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கிற சந்திரன் லக்னத்தை குரு பார்த்து கன்னியா லக்னமாகி லக்னாதிபதி ஆட்சி பெற்ற மிகப்பெரிய யோக ஜாதகம் உங்க குழந்தையோட ஜாதகம். குழந்தையோட ஜாதகம் மிகப்பெரிய யோகம். இப்ப வந்து 4 வயசுக்கு அப்புறம் சனி தசை ஆரம்பிச்சிருக்கு. அந்த சனியும் குருவின் பார்வையில் இருக்கிறாரு. குரு சனி நேருக்கு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமையில லக்னாதிபதி புதன் உச்ச ஆட்சியாக இருக்கிறார். மிகவும் புத்திசாலித்தனம் உள்ள ஒரு அருமையான நல்ல யோக குழந்தை. இப்ப நடந்த ஒரு 5 வருஷமா இப்ப நீங்க சொன்னீங்களே பூர்வீக சொத்துக்கள், தாய் வழி சொத்துக்கள், தகப்பன் வழி சொத்துக்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து நம்முடைய கர்மா. நம்முடைய கர்மாவின் படி இந்த நேரத்தில் பணம்னா என்ன, இந்த 2012 குழந்தையோட 2 வயசுல இருந்து இன்னை வரைக்கும் நேற்று வரைக்கும் ஆரம்பிச்ச விஷயங்களை பணம்னா என்னன்னு கத்துக்கிட்டு இருப்பீங்க. பணம்னா என்ன, உறவுகள்னா என்ன, நட்புகள் எப்படிப்பட்டது, அத்தனை விஷயங்களையும் கடந்த 5 வருஷ காலமா நீங்களும் உங்களுடைய கணவரும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து கடன்காரராக இருக்கின்ற ஒரு அமைப்பு கடந்த 5 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலமா நடந்துகிட்டு இருக்கோம். நேற்றிலிருந்து அந்த அமைப்பு விலகிடுச்சு அப்படின்னு தான் உங்க கேள்விக்கு முந்தின இதுக்கு சொன்னேன், விருச்சிக ராசிக்கு சொன்னேன். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களோ அல்லது விருச்சிக ராசியை வீட்டில் குடும்ப உறுப்பினர்களாக கொண்டவர்களோ எதற்கும் கவலைப்பட வேண்டிய காலகட்டம் எல்லாமே கடந்து போச்சு. இனிமே நல்லா இருப்பீங்க, வாழ்க்கை இனிமே சீரமைக்கப்படும். அதை விட முக்கியமா இழந்தது அனைத்தும் திரும்ப கிடைக்கும், அதான் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து உயிரா இழந்தது ஒரு திரும்ப வர முடியாத சில பொருட்களை தவிர பணமாக இழந்தது சொத்துக்களாக இழந்ததெல்லாம் கண்டிப்பாக ஒரு 15 ஆண்டு காலத்தில் மெதுமெதுவாக ரெக்கவர் ஆகும். அதனால இந்த இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சே அப்படின்றத நீங்கள் ஒன்றும் நினைக்க வேண்டாம். தனிப்பட்ட முறையில் குழந்தையோட ஜாதகம் கன்னி லக்னமாகி புதன் 10ஆம் இடத்துல ஆட்சியாகி மிகப்பெரிய யோகம் உள்ள ஒரு அமைப்பு. பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கிற சந்திரனோட பிறந்திருக்கிறார். லக்னம் ராசியை குரு பார்க்கிறார், அதாவது விருச்சிக ராசியை குரு பார்க்கிறார். லக்னத்தை 7ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்கிறார். இந்த குழந்தையோட 25 வயதிற்கு பிறகு நடக்க இருக்கின்ற புதன் தசை, 22 வயசுக்கு பிறகு நடக்க இருக்கின்ற புதன் தசை, லக்னாதிபதி தசை இந்த குழந்தையை ஒரு மேன்மையான ஒரு காலகட்டத்திற்கு கொண்டு போகும். நல்லா படிச்சு நல்ல உத்தியோகத்தில் பெற்றோருக்கு சிறப்பு சேர்க்கின்ற ஒரு அமைப்பில் நிச்சயமாக இந்த குழந்தை இருப்பார். இந்த குழந்தையால் இழந்ததுன்ற மனப்போக்கு உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்துடக்கூடாது. அடுத்த வருஷத்திலிருந்து உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், இழந்தது அனைத்தும் கிடைக்கும். வாழ்த்துக்கள். ஐயோ, நேர் நேர பார்த்தலாம். வணக்கம் குருஜி, நேரம். மேடம் வணக்கங்க, பழனி ரமேஷ் பேசுறேன். பழனி பேசுறீங்க, யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? பையனுக்கு கேட்கணும் மேடம். பையனுக்கு பிறந்த தேதி சொல்லுங்க. பையனோட இது பையனோட பேர் வந்து ரமேஷ் அரவிந்த் குமார். அரவிந்த் குமார் பிறந்த தேதி சொல்லுங்க. பையனோட பேர் வந்து அரவிந்த் குமார், பிறந்த தேதி வந்து 1/1/1996. சரிங்க, பிறந்த நேரம் சொல்லுங்க. மாலை 6:10.
மாலை 6:10 மாலை மாலை சரிங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க நந்தினி கம்மி பண்ணி பேசுங்க அப்போ குருஜிடம் தெளிவா பேசுங்க என்ன கேக்கணும் மிதுன ராசி என்னமா ஹலோ மிதுன ராசி ரிஷப ராசி மேடம் ரிஷப ராசி ஏ டிவி வால்யூம் கம்மி பண்ணி பேசுங்க கார்த்திகை நட்சத்திரம் மேடம் சரி டிவி வால்யூம் கம்மியானே வச்சிருக்கீங்க மேடம் சரி சரி இருங்க சொல்லுங்க கார்த்திகை கார்த்திகை கிருத்திகை நட்சத்திரம் என்ன கேட்கணும் சார் எம்பிஏ படிச்சிருக்கீங்க சரி இப்போ அவனுக்கு படிப்பு முடிச்சோடனே வேலை கிடைக்குங்களா படிப்பு முடிச்சோடனே வேலை கிடைக்குமான்னு கேக்குறீங்களா வெளிமாநிலம் மாதிரி உங்க ஊர்ல இருந்து பிறந்த ஊர்ல இருந்து வேலை கிடைக்காது படிச்சு முடிச்சோட வேலை கிடைக்கும் 2020 பிறகு ஆமாங்க 2020 ஜூலை மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு தூர இடங்கள்ல வேலை வேலை பாக்குற ஜாதகம் உங்களை விட்டு கொஞ்சம் தூரமா தள்ளி வெளிநாடு வெளிமாநிலம் மாதிரி ஒரு இடங்களுக்கு போய் வேலை கிடைக்கும் அங்க போய் வேலை அதத்தான் நானும் சொன்ன வெளிநாட்டுல போய் வேலை செய்யறதுக்கு அவருக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும் அதனால என்னங்க முதல்ல வேலையை பார்ப்போம் 22 வயசு பையனுக்கு 22 வயசு பையனுக்கு இப்ப வந்து கல்யாணத்தை பத்தி நினைக்க வேண்டாம் நல்லா இருப்பாங்க உங்க தகப்பனார் தாயார் அமைப்புகள் நல்லா இருக்கு குரு பகவான் அதாவது தாயாரை குறிக்கின்ற சந்திரனை குரு பார்த்து தகப்பனாரை குறிக்கிற சந்த சூரியனோடு குரு சேர்ந்து இருக்கிறாரு சிம்மத்தை குரு பார்க்குது பையன் வந்து தாய் தப்பன் மேல ரொம்ப நல்ல பாசமா நல்ல அன்பா தாய் தப்பனை நல்லா கவனிச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பாரு 26 வயசுக்கு பிறகு எல்லா விதமான மேன்மைகளும் கிடைக்கும் நீங்க கேட்ட கல்யாணமும் அதுல அடங்கும் 26 வயசுக்கு பிறகு எல்லா வகையிலையும் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் எப்போ வந்து தாய் தகப்பனை குறிக்கிற சூரிய சந்திரர்கள் வலுத்து அவர்களோடு சுபத்துவ கிரகங்கள் சுபகிரகங்கள் தொடர்பு கொண்டு 9ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் வலுவாக இருக்கிற நிலைமையில் ஒரு குழந்தை வந்து தன்னுடைய தாய் தகப்பனை ரொம்ப நல்ல விதமாக கவனிச்சுக்கும் அந்த அமைப்பு உங்கள் மகனுக்கு இருக்குது சூரியன் குருவோடு சேர்ந்து சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனாலையும் 4 9ஆம் இடங்கள் வலுவாக இருக்கிறதுனாலையும் உங்கள் பையன் வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் 26 வயசுக்கு பிறகு எந்த குறையும் இல்லாமல் நல்ல திருமணம் நல்ல குழந்தைகள் அமைப்போட நல்லா இருப்பார் ஜூலை மாதத்தும் 2020 பிறகு தான் வேலை அமைப்புகள் நிரந்தரமான அமைப்பு கிடைக்கும் நல்லா இருப்பார் வாழ்த்துக்கள் அடுத்து நேர் பார்க்கலாம் வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் மேடம் நான் சென்னையில இருந்து கார்த்தி பேசுறேன் மேடம் கார்த்தி பேசுறீங்க யாருக்கு சந்தேகம் கேட்கணும் சார் எனக்கு தான் மேடம் உங்களுக்கு தான் பிறந்த தேதி சொல்லுங்க 11/12 1989 3/21 AM 3/21 AM ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார் ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரம் துலாலக்னம் ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரம் ஐயா இருக்காங்க சந்தேகம் கேட்கறாங்க உங்களுக்கு ஜோதிட ஆர்வம் இருக்கிறதுக்கான காரணமே புதனும் குருவும் பரிவர்த்தனையா இருக்கிறதுனாலதான் ஆமாங்க சார் உங்களுக்கு ஜோதிட ஆர்வம் இப்ப இருக்கிறதுன்றது அமைப்பே புதனும் குருவும் பரிவர்த்தனையானதுதான் அதாவது இந்த ராசி லக்னத்திற்கு ஒரு திருமணம் தாமதமாகிறதுக்கு வின் டிவில நிறைய சொல்லியிருக்கிறேன் இல்லையா ஆமாங்க உங்க ஜாதகத்துல நீங்க தான் பலன் சொல்லணும் என்ன காரணம் உங்களுக்கு ஜோசியம் தெரியும்னு நான் சொல்லிட்டேன் இத்தனை வருஷம் வின் டிவில தெளிவா ராசிக்கிரன்ல செவ்வாயும் லக்னத்திரன்ல செவ்வாயும் ராசி கேட்ல சனி இருக்காங்க அப்புறம் ஏன் குருஜி கிட்ட போன் பண்ணி கேக்குறீங்க உங்ககிட்ட ஒரு விருப்பம் கேட்டுக்க வந்தேன் இவ்வளவு நாளா 3.5 வருஷமா அந்த நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கிறது உங்களை மாதிரி ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஓரளவேனும் ஜோதிடம் தெரியணுன்றதுக்காக தான் இந்த அமைப்பின்படி இன்னும் கூடுதலா நான் சொல்றேன் ராசிக்கு 7ல செவ்வாய் ராசிக்கு 8ல சனி அதன் பிறகு லக்னத்துக்கு 2ல செவ்வாய் 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் நடக்கூடாது அப்படி நடந்தா 2 திருமணம் 33 வயசு அதாவது 30 வயசுக்கு பிறகுதான் அந்த கட்டே விலகுது லக்னத்திற்கு 2ல செவ்வாய் ஆனாலும் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார் உங்க ஜாதகமே பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிற விசேஷமான ஜாதகம் 33 வயசுக்கு பிறகுதான் வேலை செய்யும் பலன் தரும் இப்ப ராகுதசை நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வந்ததுல இருந்து எல்லாருமே ராகுதசையா உள்ளவங்க தான் வர்றீங்க ராகுதசை புதன் பக்தியில தான் கல்யாணம் சனி பக்தியில கல்யாணம் ஆகாது ராகுதசை புதன் பக்தியில இந்த அமைப்பே 30 வயசுக்கு பிறகுதான் உங்களுடைய இதை பலன் தர்ற அமைப்பு அதாவது
ராசிக்கு ஏழுல செவ்வாய், ராசிக்கு எட்டுல சனியாகி, அதுவே லக்னத்திற்கு ரெண்டுல செவ்வாயா இருக்கும் போது 30 வயது வரைக்கும் அந்த பலன்கள் நடக்காதுன்னு சொல்லியிருக்கிற. ரெண்டாவது, இந்த செவ்வாயும் சனியும் மிகப்பெரிய சுபத்துவத்தில் இருக்கிறாங்க, அதையும் நீங்க கவனிக்கணும். பௌர்ணமி சந்திரன் அந்த செவ்வாயை பார்க்கிறார், குரு சனியை பார்க்கிறார். அதனால 30 வயதுக்கு பிறகு வர்ற வாழ்க்கை, தாமத திருமணம் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிற அமைப்பின்படி ராகுதச புதன் புக்தியில் உங்களுக்கு திருமணம் நடக்கும். ராகுதச புதன் புக்தி தான் வந்து திருமண அமைப்பு கொடுக்கறது. மூல நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருக்கிறாரு. அந்த மூல நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருக்கின்ற புதன் தான் வந்து உங்களுக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ராகுதச புதன் புக்தியிலிருந்து திருமணமாகி ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அடுத்து நேர் பார்க்கலாம். வணக்கம் குருஜி, நேரம். ஹலோ, நாங்கள் வேலூர். சரிங்கம்மா, யாரு சந்தேகம் கேட்கணும்? எங்க ஹஸ்பண்ட்க்கு கேக்கணும். ஹஸ்பண்ட் கேக்க. அவர் பேரு ராஜேஷ். சரிங்கம்மா, பிறந்த தேதி சொல்லுங்க. கேட்ட நட்சத்திரம். பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி 28 மார்ச் 1989. 1989 மார்ச் மாசமாம்மா? ஆமாங்க. சரிங்கம்மா, பிறந்த தேதி, பிறந்த நேரம்? காலையில 7:30. காலை 7:30. ஆமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என்னமா அவருக்கு எந்த எந்த பக்கம் போனாலும் நல்லது நடக்க மாட்டேங்குது. எப்படி இது பண்ணாலுமே ஏதாவது ஒரு முறையில ஏமாத்தான் நடக்குது. கல்யாணமே ஏண்டா நடந்ததுன்னு இருக்கும். கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நல்லது இல்லை. இது வந்து ஒரு கர்மா தாமா. அதாவது கேட்டை நட்சத்திரம் படுற அவஸ்தையை பத்தி நான் சமூக வலைதளங்களையும் வென்டிவிலையும் மாலை மலர்லையும் ஏகப்பட்டது எழுதியாச்சு. திரும்ப திரும்ப கேட்டை நட்சத்திரத்தை பத்தி சொல்றது எனக்கு போர் அடிக்குது. நீங்க எல்லாரும் நல்லா இருக்க போறீங்க. நேற்றிலிருந்து சனி போராட நட்சத்திரத்திற்கு மாறிவிட்டார். இப்போதுதான் நம்முடைய தொகுப்பாளினை கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன். விருச்சிகராசி விருச்சிகராசின்னு அவங்களும் கேட்டாங்க. விருச்சிகராசியை பற்றி இனிமேல் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாரும் நல்லா இருக்க போறீங்க. ஒரு 30 வருஷத்துக்கு நல்லா இருக்க போறீங்க. உங்களுக்கு 1 வருஷம் தாமதமாகும். ஏன்னா வந்து குழந்தையை வந்து ரிஷபராசி அஷ்டமிசனை நடந்துகிட்டு இருக்கு. இந்த அமைப்பின்படியே கணவருடைய ஜாதகம் ரொம்ப நல்ல ஜாதகம். சந்திரனுடைய பார்வையில் செவ்வாயும் குருவும் இருக்கிறது. ஒரு நேர கூட சமூக வலைதளத்தில் விருச்சிகராசிக்காரங்களுக்கு தசாபக்தியை பற்றியே நீங்கள் பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். தசாபக்தி இன்னையிலிருந்து தான் விருச்சிகராசிக்காரர்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது கேட்டை நட்சத்திரத்திலிருந்து முழுமையாக ஒரு நட்சத்திரம் ஃபுல்லாக தாண்டி நேற்றிலிருந்து தான் ஒரு போராட நட்சத்திரத்துக்கு போயிட்டு இருக்கிறார். ஆக ஒரு ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து சனி விலகி போனாலும் அடுத்த நட்சத்திரத்தை தாண்டுகின்ற வெகு தூரத்திற்கு சனி என்கிற இருள் போகின்ற அமைப்பில் தான் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இனிமேல் நல்லது நடக்கும். இந்த அமைப்பின்படி நேற்றிலிருந்து அவர் போராட நட்சத்திரத்திற்கு மாறிவிட்டார். மூல நட்சத்திரத்திலிருந்து வெளியே போகிறது மிகப்பெரிய நல்ல ஒரு சந்தோஷத்தை கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கும். விருச்சிகராசிக்காரர்கள் வயதிற்கேற்றார் போல எந்த ஒரு அமைப்பிலே நல்லா இல்லைன்னு சொன்னேன். இப்போ பாருங்க, ஒரு பொது லைவ் நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து 2013 கல்யாணம் ஆச்சுன்னு சொல்கிறீங்க. கல்யாணம் ஆன நாள்லேருந்தே நீங்கள் நல்லா இல்லைன்னு உறுதியாக சொல்கிறீங்க. உங்களால் பதில் உறுதியாக நாங்கள் சொல்கிறேன் வந்து நீங்கள் ஆமான்னு தான் சொல்கிறீங்க. இதுதான் வேத ஜோதிடத்தின் மாண்பு அப்படின்னு சொல்கிறது. திருமண அமைப்பு இந்த குழந்தை பிறந்த அமைப்புக்காக நீங்கள் ரெண்டு பிறக்கணுன்ற அமைப்புக்காக நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இணைஞ்சு கஷ்டப்படுகின்றது ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு எல்லாமே நீங்கள் இடிச்சுமா, இனிமேல் நீங்கள் இந்த அளவுக்கு மனக்கலக்கமாக பேச வேண்டிய அவசியமே நிச்சயமாக கிடையாது. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எல்லோரும் நல்லா இருக்க போகிறீங்க. அந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுடைய சேர்ந்த குடும்பங்களும் நல்லா இருக்க போகுது. குடும்ப தலைவன் நல்லா இருந்தாலே குடும்பம் வந்து ரொம்ப நல்ல அமைப்புகள் வந்துருமா. இந்த 5 ஆண்டு காலத்தில் வாழ்க்கையை பற்றி உங்கள் கணவர் ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் வாழ்க்கையை பற்றி மிகப்பெரிய அமைப்பில் உங்கள் கணவர் புரிந்து கொண்டிருப்பார். ஆகவே உங்கள் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்க போது அடுத்த வருஷம் திரும்பி பார்க்கும்போது கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சிருக்கும். 2020 ஏப்ரலுக்கு பிறகு எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. அடுத்து நேர் பார்க்கலையா. வணக்கம் குருஜி, நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கிருந்து அழைக்கிறீங்க? செவ்வாய்கிழமை. புனர்பூசம் நட்சத்திரம் சரிங்க.
இந்த மாத்திரை வாங்கி வந்து குடிச்சா 1 வீக் நல்லா இருக்கு, திருப்பி அதே மாதிரி கண்டினியூ ஆகுது ஐயா. மகர லக்னத்திற்கு 6 அதிபதி ருணரோக சத்ர ஸ்தானாதிபதியான புதன் தசை நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு. மகர லக்னத்திற்கு 6 அதிபதி கொஞ்சம் கடுமையான பலன்களை முதல் 8 வருஷங்களுக்கு செய்யத்தான் செய்வார். அப்படி 6 அதிபதி தசை வந்து நல்லா இருக்க கூடாதுன்னு சொன்னா அந்த சுபத்துவ அமைப்புல இருக்கணும். இன்னொன்னு 6 இடத்தை குரு பார்க்க கூடாது. உங்களுக்கு 6 இடத்தை குரு பார்க்கிறார். 6 இடத்தை குரு பார்த்தாலே கடன் நோய் எதிரிய வளர்ப்பார். இந்த அமைப்பின்படி உங்களுக்கு புதன் தசை இப்ப சூரிய பக்தி வேற ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு நல்ல பலன் சொல்றதுக்கு இல்ல. அட்டமாதிபதி தசை இப்ப வந்து ஒரு ஒரு 20 நாள் ஆரம்பிச்சிருக்கு. சூரிய பக்தி இன்னும் 1 வருஷம் அடுத்த செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன் சொல்ல மாட்டேன். அதே நேரத்துல இல்லாத ஒண்ணு இருக்கிறதா நினைச்சுக்க வைக்கிறதும் இதே புதன் செய்வார். உண்மையிலே உங்களுக்கு ஒண்ணு இருக்காது. என்னதான் இல்லைன்னு சொல்றாங்க, பெயின் மட்டும் வருது, உடம்பு தொந்த அப்பப்ப தொந்தர கொடுக்குது ஐயா. ஆமா, இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைச்சுக்கிறதுக்கும் வந்து இந்த மாதிரியான கிரக நிலைகள் தான் காரணம். அட்டமாதிபதி திசையில அட்டமாதிபதி புக்தியில ஏதாவது தவறாக நடந்துருமோ அப்படின்ற ஒரு மனக்கலக்கம் கண்டிப்பாக வரும். கடந்த 20 நாள் நீங்க சுத்தமா நல்லா இல்ல. உங்க ஏரியால அந்த இரும்பு இஸ்திரி பெட்டியை வச்சு அயன் பண்றாங்க இல்லையா, அந்த தொழில் தான் செய்யறேன். நீங்களே அந்த தொழில் தான் பண்றீங்களா? சரி, அதை விட முக்கியமான ஒரு பரிகாரம் சொல்றேன். கார்த்திகை மாசம் ஆரம்பிச்சிட்டதுனால ஒரு சனிக்கிழமை நைட்டு 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள ஒரு சனிக்கிழமை 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள ஐயப்ப பக்தர்கள் இப்போ மாலை போடுறாங்க இல்லையா, ஐயப்ப பக்தர்கள் 4 பேருக்கு கருப்பு வேட்டி கருப்பு துண்டு தானம் பண்ணுங்க. உடனே அதை இறங்கிடும். சனிக்கிழமை 8 to 9 ஒரு சனிக்கிழமை நைட்டு சனி கோரையில கருப்பு வேட்டி துண்டு ஐயப்ப பக்தர்கள் 4 பேருக்கு கருப்பு வேட்டி துண்டு தானம் பண்ணுங்க. உடனே அந்த மனக்கலக்கம் விலகும். அடுத்த 1 வருடத்தை சமாளிக்க முடியும். புதன் தசையோட பிற்பகுதியிலிருந்து ரொம்ப நல்லா இருப்பீங்க. சந்திரபக்திக்கு அப்புறம் இன்னும் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். நல்லாவே இருப்பீங்க. ஜாதகம் நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். சரி, ரொம்ப நன்றி. நன்றி. ஆமா, ஏற்கனவே இப்ப நான் சொன்ன மாதிரி அடுத்த நேரம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இப்ப நான் சொன்ன மாதிரி வந்து சனி வந்து சூட்சும இல்லாத நிலைமைகள்ல சனி பகவான் செவ்வாய் மாதிரியான ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருக்கும்போது இந்த மாதிரி தேவையில்லாத மனக்கலக்கத்தை கொடுப்பார். அதாவது ஏதாவது ஒன்று இருக்கோ இருக்கா இல்லையான்றது கூட நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க மாட்டோம். நம்மள அறியாமே நம்ம உடம்பு சரியில்லாமல் போகுதே, மனக்கலக்கம், ஏதாவது ஒன்று தப்பாக நடந்துரு போதே, திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே இப்போ இந்த ரூமில் ஃபேன் இருந்ததுன்னு வைங்க, ஒரு ஃபேனே வந்து திடீர்னு டபால்னு நம்ம மேலே தலையில் வந்து விழுந்துருமோ அப்படின்ற மாதிரியான எதிர்மறையான எண்ணங்களை கொடுக்கக்கூடியவர் சனி. இந்த எதிர்மறையான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய சனி வந்து அவருடைய தசாபக்தி அமைப்புகளிலேயே அல்லது அவயோக தசாபக்தி அமைப்புகளிலேயே மிக கடுமையான கெடுபலன்களை ஒரு மனுஷனுக்கு செய்வார். நம்ம என்ன சொன்னாலும் அவருடைய மனம் சாந்தம் அடையாது. நமக்கு ஏதோ கெடுதல் நடக்க போகுது, நம்ம உடம்புல ஏதோ நல்லது ஒரு வியாதி இருக்குது, அந்த வியாதி பெரிய அளவில் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரே சொன்னாலும் ஒரு கவுன்சிலிங் ஆலே சொன்னாலும் அல்லது ஜோதிடரே சொன்னாலும் தன்னை நம்பாமல் அது மனக்கலக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை சனி கொடுப்பார். சனியோட லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு எப்போவுமே வந்து அந்த சனி இன்னொரு பாபகிரகமான செவ்வாயோட சேரக்கூடாது. அப்படி செவ்வாயோட சேர நிலைமையில் ராசி லக்னத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. இப்போது சென்ற நேயர் வந்து சனியோடைய லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. செவ்வாயோட பார்வையில் இருந்து அவரே தன்னுடைய 10ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். அதனால அந்த மனக்கலக்கம் ஒரு நேர பார்த்தலாம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம்மா. வணக்கம் ஐயா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். என்னோட பேர் அப்பாராவ். சரிங்க ஐயா, யாருக்கு சந்தேகம் கேக்கணும்? எனக்கு தான்மா கேக்குறேன். உங்களுக்கு தான் கேக்கணும். பிறந்த தேதி சொல்லுங்க. 17/4 1969மா. 1969. சரிங்க ஐயா, பிறந்த நேரம் சொல்லுங்க. 5:30 AM. 5:30 AM. ஆமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம், மீன லக்னம். மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம், மீன லக்னம். ஆமா. ஐயா இருக்காங்க, உங்க சந்தேகம் கேக்கலாம். ஐயா. ஆ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ரொம்ப நன்றி ஐயா, எல்லாருக்கும் நல்லதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க டிவி மூலமாக. எல்லாம் மூலமாக சொல்லுங்க. இந்த இதுல எல்லாருக்கும் நல்லது பண்றதை வந்து நீங்க எனக்கு சொல்லக்கூடாது. நம்ம வின் டிவியோட அதிபர் ஐயா திருமுகு தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தான் முழு நன்றியை சொல்லணும். அவர் தான் வந்து ஒரு சுதந்திரமா இந்த ஒரு மணி நேரம் எல்லாருக்கும் பயன்படுற வகையில அந்த நேரத்தை எந்த விதமான எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் இல்லாம இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அதனால அவருக்கு தான் முழு நன்றி. ரொம்ப நன்றி. வின் டிவி யாஜமானியத்துக்கு ரொம்ப நன்றிங்க. சொல்லுங்க ஐயா, நீங்களே பார்த்து சொல்லுங்க ஐயா.
ராகதசை உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. குரு பக்தி இப்ப வந்து ஒரு 10 நாள்ல குரு பக்தி ஆரம்பிச்சிருச்சு. இந்த ராகதசையை உங்களுக்கு நல்லதா பண்ணக்கூடிய தசைதான். லக்னத்துல சுபரோட சேர்ந்து சுபரின் பார்வையில இருக்கிறார். சரிங்கய்யா. 2015ல இருந்து சுத்தமா நல்லா இல்ல. ஆமாங்க ஐயா. கடுமையான பிரச்சனை இருந்திருக்கும் தொழில் ரீதியா. ஒரு 50 வயசுக்காரனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடாது அவ்வளவு வந்துருச்சு. அசிங்கம், கேவலம், வம்பு, வழக்கு, கடன் தொல்லைகள், தொழில் சரிவு, வீட்டிலேயே சரியில்லாத நிலைமை, சொந்த வாழ்க்கையில தோல்வி எல்லாமே இருந்திருக்கும். கடந்த 3 வருஷமா நீங்க சுத்தமா நல்லா இல்ல. ஒரு சுனாமி வந்து உங்கள் வாழ்க்கை புரட்டி போட்டு விட்டது. இந்த அமைப்பு எல்லாமே அடுத்த ஒரு மாதம் 1.5 மாதம் கழிச்சு மாறுறதுக்கு அமைப்பு வந்துருச்சு. இந்த ராகு வந்து கொஞ்சம் உங்களுக்கு சுபரோட வீட்டுல, அதாவது குருவின் வீட்டுல உட்காந்து சுக்கரனோட சேர்ந்து குருவின் பார்வையில இருக்கிறதுனால மிகப்பெரிய நல்ல மேன்மையான ஒரு அமைப்புகளை செய்வார். எப்போது ராகு வந்து அதிகமான சுபத்தன்மையை பெற்று விட்டாரோ அப்போது அந்த சுபர்களுடைய வேலையை மட்டும்தான் செய்வார். அந்த அமைப்பின்படி உங்களுக்கு மீன லக்னமாகி உச்ச சுக்கரனுடன் ராகு சேர்ந்து 7ஆம் இடமான குரு வந்து 7ஆம் இடத்துல உட்காந்து ராகுவை பாக்குறதுனால இந்த ராகுதசையிலிருந்து உங்களுக்கு படிப்படியா மேன்மையான நல்ல காலகட்டம் இருக்கும். இந்த வருடம் மட்டும் இந்த வருஷம் பொறுத்துக்கங்க. அடுத்த வருஷம் தை பிறந்ததுல இருந்தே உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். கடந்த 3 வருஷத்துல என்னென்ன கெடுதல்கள் நடந்ததோ, 4 வருஷம் அப்படின்னு கூட சொல்லுவேன், 2015, 2016, 2017 சுத்தமா எந்தெந்தெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாத்தையும் திரும்ப கிடைக்க போது நல்ல நிம்மதியான வாழ்க்கையும் பொருளாதார மேன்மையும் நல்ல விதமான கேரியர் டெவலப்மெண்ட்டும் நிச்சயமாக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததுக்கு நன்றி ஐயா. ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் திருமணம் தாமதமாகுது, அது எதனால சொல்லுங்க? வழிபாடு ஏதாவது இருக்கா? அதான் இப்ப நம்ம வழிபாடுன்னு பண்ணோம்னா நம்ம இந்த லைவ்ல வந்து என்னவனே வழிபாடு பரிகாரம்னு நீங்க கேட்டீங்கன்னா பொதுவானதா நம்ம சொல்லவே முடியாது. எப்ப வந்து டாக்டர்கிட்ட போன உடனே வந்து காய்ச்சலுக்கு வந்து ஒருத்தனுக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாரு, இன்னொருத்தனுக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாரு. ஆனா இந்த காய்ச்சலுக்காரனுக்கு அந்த மாத்திரையை சாப்பிட்டா சரியா வராது. பொதுவான ஒரு நம்ம வின் டிவி மாதிரியான ஒரு பொதுவான தளத்துல வந்து நம்ம பொதுவான பரிகாரங்களை சொல்றது நல்லா இருக்காது. ஏற்கனவே வந்து எனக்கு வந்து மனக்கலக்கம் இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த மகர லக்கணக்காரருக்கு சனியை சூட்சுமாவளப்படுத்தும் விதமா சனியுடைய கருப்பு நிற பொருட்களை நான் தானம் கொடுக்க சொன்னேன். ஆனா நீங்க கேக்குறது வந்து பொதுவா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டாலே, பொது கல்யாணம் பொதுவா எப்படி பண்றது அப்படின்னு நீங்க கேட்டாலே என்ன பண்ணணும்னா ஜாதகத்தை தான் நீங்கள் பார்த்துடணும். நான் வந்து ஒருத்தருக்கு வந்து திருமணம் தாமதமாகிறதுக்கு ராகு காரணமாக இருப்பார். அப்போ நான் வந்து காலகஸ்திக்கோ அல்லது ராகு சம்மந்தப்பட்ட சில பரிகாரங்களோ நான் சொல்கிறேன்னு வச்சுக்குவோம். இன்னொருத்தருக்கு திருமணமாக வேண்டியவருக்கு சனி காரணமாக இருப்பார். அப்போ நான் அந்த ராகுக்காக சொன்ன விஷயங்களை வந்து நீங்கள் சனிக்காக எடுத்துக்க முடியாது. அது அந்த ஒரு காரணத்தினாலேயே நான் பொதுவான பரிகாரங்களை நம்மளை வென் டிவிலேயோ மாலைமலர்லேயோ சமூக வலைத்தளங்களையோ நான் சொல்கிறதே இல்லை. எதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் நிச்சயமாக பொதுவான பரிகாரங்களை சொல்ல மாட்டேன். தனிப்பட்ட அது மாதிரி சொல்லவும் கூடாது. அதாவது திருமணஞ்சேரி போகிறவங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதத்தில் கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய தப்போ. திருமணஞ்சேரி போயும் கல்யாணம் ஆகாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ பொதுவான பரிகாரங்கள் விருச்சிகராசிக்காரங்கள்லாம் நல்லா இருப்பாங்க, அது ஒரு பொதுவான பலன். ஆனால் அந்த விருச்சிகராசிக்காரங்களில் இவருக்கு கல்யாணம் ஆகும், இவருக்கு தொழில் அமையும், இவருக்கு புள்ள பிறக்கும் அப்படின்றத வந்து அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் தான் பார்க்க முடியும். ஆகவே பரிகாரங்கள் எனப்படுவது அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை பார்த்து ஏன் திருமணமாகவில்லை, எந்த கிரகத்தால் திருமணமாகவில்லை அப்படின்னு பார்த்து அதற்குரிய வழிபாடுகளை, ராகுவிற்கான காரணம்னா ராகுவிற்கான வழிபாடு, சனி செவ்வாய்க்கானனா சனி செவ்வாய்க்கான வழிபாடுகளை சொல்றதன் மூலமாக தான். அதனால பொதுவான பரிகாரங்களை நம்ம இதில் சொல்றதில்ல, நேராக பார்த்துருவோம். நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம் வெள்ளிக்கிழமை பேசுங்கம்மா, அப்பதான் குருஜியிடம் தெளிவா பேச முடியும். காலையில 9 மணிக்கு பிறந்தாராமா? என்னம்மா கேக்கணும்? என்ன ராசி நட்சத்திரம்மா? மேஷராசம். 28/10/1966 தானம்மா? ஆமாங்க. என்ன ராசி தெரியுமாமா? மேஷராசி பரணி நட்சத்திரம். மேஷராசி பரணி நட்சத்திரமா? சொல்லுங்கம்மா என்னம்மா கேக்கணும்? சொந்த வீடோட அமையவே மாட்டேங்குதுங்க, அப்பா கஷ்டப்பட்டுட்டே இருக்காரு. சரிம்மா. ரொம்ப நாளா கஷ்டப்படுறாரு, ஆனா ஒரு அதுக்கு ஒரு பலனே கிடைக்க மாட்டேங்குது. சொந்த வீடு அமையறதுக்கு 2020ஆம் ஆண்டு வரைக்கும் தடை இருக்குமா? இன்னும் ஒரு 1.5 வருஷம் ஆகும்மா. சரிங்க. ஆனா சொந்த வீடு உறுதியாக அமையும். இவருடைய லக்னத்தின்படி விருச்சிக லக்னமாகி
குரு வந்து உச்ச குரு வந்து லக்னத்தை பார்க்கிறாரு. நான்காம் வீட்டின் அதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறார். 2020 வரைக்கும் சொந்த வீடு அமையறதுக்கு தடை இருக்கு. இன்னொரு 1.5 வருஷம் கழிச்சுதான் சொந்த வீடு அமையறதுக்கான அமைப்பே உருவாகுது. அதாவது 2019 நவம்பர் மாதத்திலிருந்து தான், இன்னொரு 1.5 வருஷம் கழிச்சு தான் அது தெரிய வரும். 1 வருஷம் கழிச்சு அதுக்கான ஸ்டெப்புகள் இது அதுக்கான முயற்சிகள் இருக்கும். அடுத்த வருஷம் இன்னும் 1 வருஷம் கழிச்சு அதற்கான முயற்சிகள் இருக்கும். 2020 செப்டம்பருக்கு பிறகுதான் சொந்த வீடு அமைகிற பாக்கியமே வருது. ஆகவே அப்பாவை கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க. 1.5 வருஷம் கழிச்சு உறுதியா சொந்த வீடு உண்டுமா? வாழ்த்துக்கள்மா. என்னமா அதாவது சொந்த வீடு அமைப்பு அப்படின்னு ஒருத்தருக்கு வரணும் அப்படின்னு சொன்னாலே நான்காம் வீடு சுக்கரன் இது போன்ற அமைப்புகள் வலுவாக இருக்கணும். எவர் ஒருவருக்கு நான்காம் வீடு வந்து வலுவாக இருக்கிறதோ, நான்காம் அதிபதி வலுவாக இருக்கிறாரோ, அந்த வீட்டுக்கு அதிபதியான காரகனாகிய சுக்கரன் வலுவாக இருக்கிறாரோ, அப்ப அவருக்கு நிச்சயமா சொந்த வீடு அமைப்பு கிடைச்சே தீரும். ஒருத்தருக்கு சொந்த வீடு அமைப்பு கிடைக்கணும்னா நான்காம் வீட்டு அதிபதி வலுவா இருக்கணும், சுக்கரன் வலுவா இருக்கணும். போன நேருக்கு நான் சொன்ன மாதிரி ரெண்டாவது நான்காம் வீட சுபகிரகங்கள் பார்க்க வேணுன்றது ரொம்ப பெரிய இது. செவ்வாய் சனி வந்து எப்பயாவது நான்காம் வீடு ஒரு ஒரு பாவம் வந்து கெட்டு போகுது அப்படின்னு சொன்னால் பாவகிரகங்களான செவ்வாய் சனி ராகு இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றோ அல்லது இரண்டோ அல்லது மூன்றுமே சேர்ந்து அந்த பாவத்தோடு இருக்கும்போது அந்த பாவத்துடைய பலன் வந்து நல்ல பலனாகவோ கெட்ட பலனாகவோ மத்தியம பலனாகவோ நடக்கும். செவ்வாய் சனி ராகு மூன்றுமே அந்த பாவத்தோடு தொடர்பு கொள்ளும்போது அந்த பாவ அமைப்புகள் நிச்சயமாக செய்யாது. உதாரணமாக ஒருத்தருக்கு நான்காம் பாவத்தில் செவ்வாயும் சனியும் ராகவும் சேர்ந்திருந்தால் அவருக்கு சொந்த வீடே கிடைக்காது அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த மூன்றும் சேர்ந்து இருக்கும்போது அங்கே குரு பார்த்தால் அந்த பலன் மாறும், சொந்த வீடு கிடைக்கும். நேரம் பார்த்தால் வணக்கம் குருஜி. நேரம் ஹலோ சொல்லுங்கம்மா, எங்கேருந்து அழைக்கிறீங்க? நான் வேலைச்சேரியிலிருந்து பேசுறேன். வேலைச்சேரியிலிருந்து யாருக்கு சந்தேகம்? என்னோட பேர் வந்து முனியம்மா. நான் எப்போ பிறந்தேன்னு எனக்கு தெரியாது. சரிங்கம்மா. தெரியாது, நான் எப்ப பிறந்தேன்னு எனக்கு தெரியாது. நான் பிறந்ததுல இருந்தே என்ன கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். சரிங்கம்மா. நான் வந்து ஒரு இடம் வாங்கினேன், அது வந்து கட்டவே முடியல, பாதியிலே நின்னு போச்சு. சரிங்கம்மா. குருஜி ஐயா இருக்காங்க, உங்க சந்தேகங்கள் கேட்கலாம். நீங்க பெரியவங்க யாராவது பெரியவங்க உங்க ராசி எதுனாவது சொல்லிருக்காங்களாமா? பெரியவங்க வந்து சொல்லிருக்காங்க, சிம்ம ராசின்னு சொல்லிருக்காங்க. சிம்ம ராசின்னு சொல்லிருக்காங்க. சிம்மராசி இப்ப வந்து இன்னொன்னு சொல்லுவோமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு முறையான ஜோதிடர்கிட்ட சரியான நேரத்துலதான் அணுக முடியும், செல்ல முடியும் அப்படின்றத பரம்பொருள் வந்து அடிக்கடி உணர்த்தும் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்பின்படி உங்களுடைய சிம்மராசிக்கு நேற்றிலிருந்து போராட நட்சத்திரத்திலிருந்து சனியை வெளியே போயிருக்கிறாருமா. ஆக ஒரு மிகப்பெரிய மாற்றம் நேற்றிலிருந்து உங்களுக்கு உருவாயிருக்கு. என்ன வயசு? இது வரைக்குமே ஒரு நல்ல நிலைமையிலே வரல. எனக்கு கல்யாணம் ஆகி 24 வருஷம் ஆகுது. 24 வருஷத்துல 7 வருஷத்துல பிரிஞ்சுதான் இருக்கிறோம் வாழ்க்கையில. இது வரைக்கும் ஒரு நல்ல இதுவே கிடையாது. குழந்தைகளுக்கு என்ன ராசி தெரியுமாமா? குழந்தைங்களுக்கு எல்லாம் தெரியும். என் பொண்ணு வந்து இப்பதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், கன்னி ராசி. சரி. அவ வந்து பிறந்தது வந்து 6/7/2000. பையனுக்கு என்ன ராசி சொல்லுங்கம்மா? பையனுக்கு வந்து 8/4 ராசி. 2008 பிறந்தான். ராசி மட்டும் சொல்லுங்கம்மா. விருச்சிக ராசி. அதுதான்மா, கடைசியில அந்த வழி அந்த பாயிண்ட்க்கு தான் வரணும். அதுக்காக தான் உங்களை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தேன். ஆ சரிங்கயா. பையனுக்கு விருச்சிக ராசி இல்லையா? என்ன வயசு பையனுக்கு? 20 வயசு இருக்குமா 15 வயசு? 20 வயசு. 2008 பிறந்தோம் சார். பையனும் சும்மா சுத்திட்டு இருக்கார் இல்லையா? ஒன்னும் நிலையாகல, இன்னும் செட்டில் ஆகல. இல்லைங்க சார், பையன் வேலைக்கு போறான்னு ஒரு பையன், நல்லா இந்த பையன் நல்லா சம்பாதிப்பான். சரி. சரி. சின்ன பையன் வந்து ஒரு நல்ல நிலைமையிலே இல்லைங்க சார். அவர் நல்லா சுத்திட்டு ஊரை சுத்திட்டு தான் வரான். இது வரைக்கும் ஒன்னும் சம்பாதிச்சு கொடுத்ததே கிடையாது. சரி சரி. எல்லாமே அதாமா, நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சிக்கல்களா எதுவுமே நிலைக்காத ஒரு கணவர் சரியில்லாத குழந்தைகள் சரியில்லாத ஒரு அமைப்புக்கு விருச்சிகராசி குடும்பங்கள் தான் ரொம்ப. வீட்டில் ஒருத்தர் விருச்சிகராசியா இருந்தாலே அந்த குடும்பமும் அந்த குடும்ப தலைவரும் தலைவியும் மன நிமதியாக இல்லை அப்படிங்கறத அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். விருச்சிகராசி இருந்தாலே 2012 இருந்து குடும்பம் நல்லா இல்ல, மனசு ரொம்ப வேதனையா இருக்கும் உங்களுக்கு. ஆமா, உங்க ஜாதகப்படியும் சிம்ம ராசி. ஆக எல்லாத்தையும் வந்து நீங்க தான் தலைக்கு மேல தூக்கி போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. சிம்ம ராசிக்கார எப்பவுமே சிம்ம ராசிக்காரங்க நீங்க தான் முன்னாடி இருக்கணும்னு நினைப்பீங்க. குடும்ப பொறுப்பை நீங்க தான் பாத்துக்கிட்டு இருப்பீங்க. எல்லாத்தையும் ஒரு ஆளுமைக்குள்ள ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய அமைப்பு உங்க ராசிக்கே இருக்குது. நான் சொன்ன மாதிரி நேத்துல இருந்து அந்த அந்த சனி வந்து போராட நட்சத்திரத்துல விலகிட்டதுனால இனிமே உங்க குடும்பம் நல்லா இருக்கும்மா. குழந்தைகளிட்டே நிறைய மாற்றங்களையும் குடும்ப வாழ்க்கையில நல்ல மாற்றங்களையும் தெரிய முடியும். கண்டிப்பா இனிமே நல்லா இருப்பீங்கம்மா. ஒரு 1 வருஷம் பொறுங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கே அந்த அந்த இது தெரியும். அதாவது வாழ்க்கைன்றது சினிமா, தமிழ் சினிமா மாதிரி இல்லை. தமிழ் சினிமாவில் தான் வந்து ரஜினிகாந்த் ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகிடுவார். நிஜ வாழ்க்கையில் நம்ம யாரும் ஒரே பாட்டில் இல்லை. 1 வருஷத்துக்குள்ளே கூட பணக்காரன் ஆக முடியாது.
மெதுமெதுவாக தான் நல்லது நடக்கும். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு 23-24 வருஷமாக நடந்த சில கஷ்டங்கள் நேற்றுலேருந்து விலக ஆரம்பிச்சு, அந்த விலக ஆரம்பித்ததை உணர்றதுக்கே உங்களுக்கு 6 மாதம் ஆகும். 2019 தீபாவளி உங்களுக்கு கொஞ்சம் நல்ல சந்தோஷமாகவே இருக்கும். அடுத்த தீபாவளிக்கு நீங்கள் திரும்பி பார்க்கும்போது சென்ற வருஷத்தை விட இப்போ நம்ம நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் நிச்சயமாக உணர்வீங்க. கவலைப்படாதீங்கம்மா, எல்லா கவலைகளுக்கும் ஒரு எல்லை உண்டு. இப்போ கோபுரத்து மலையில் மேலே உச்சியில் ஏறிக்கிட்டே இருந்தோம்னா ஏறிக்கிட்டே போய் நிலாவுக்கு நம்ம போயிட மாட்டோம். என்றைக்காவது ஒரு நாள் மலை உச்சிக்கோ கோபுர உச்சிக்கோ போயிட்டு திரும்ப இறங்கித்தான் ஆகணும். அதன் மாதிரி சந்தோஷமாகவே இருந்தாலும் ஒரு நாள் வந்து சந்தோஷத்திற்கும் முடிவு வரும், கஷ்டமாகவே இருந்தாலும் ஒரு நாள் கஷ்டத்துக்கும் முடிவு வரும். ஆகவே உங்களுடைய வேதனைகள் நேற்றிலிருந்து தீர ஆரம்பிக்கிற ஒரு ஜோதிட நிலைமை நிச்சயமாக இருக்கிறது. அது 6 மாதத்திற்கு பிறகு உங்களால் உணர முடியும். அடுத்த வருஷம் தீபாவளியில் குடும்பம் ஓரளவுக்கு நல்லதாக இருக்கிறத, பெற்ற குழந்தைகள் நல்லா இருக்கிறதா, இனிமேல் வந்து நமக்கு என்ன வாழ்க்கையில் இருக்க போகுது, கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு, 50 வயசுக்கு மேலே ஆகி போச்சு, நமக்கு நாம் நல்லா இருக்கிறத விட நம்ம பெத்த குழந்தைகள் நம்ம கண்ணு முன்னால் நல்லா இருக்கிறத பார்க்கறது தான் ஒரு மிகப்பெரிய நல்ல சந்தோஷம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு தாய் தந்தை தத்துவம். அந்த அமைப்பின்படி அடுத்த வருஷத்துலேருந்து உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையில் செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணி கொடுத்த நல்ல குழந்தை நல்லா இருக்கிறதையும், பசங்க திருமணமாகாத பசங்களுக்கு சுபகாரியம் நடக்கிறதையும், அவங்க உங்களை நல்லா வச்சுக்கிறதையும் நீங்கள் பார்ப்பீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. அடுத்ததுக்கு நன்றி. மிக அழகாக சொன்னீங்க ஐயா. நேர்களே, இத்துடன் குருஜி நேரம் முடிவடைகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களிடம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.